வெவ்வேறு பகுதிகளிலிருந்து ஏறத்தாழ் 4 மாவட்டங்களிலிருந்து தருமபுரி, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி ஆகிய 4 மாவட்டங்களிலிருந்து வந்த இந்த 14 பேரும் இந்த பட்டாசு தொழிலுக்காக வந்தவர்கள். அவர்கள் இந்த 14 பேரும் மரணமடைந்திருக்கிறார்கள். மீதம் 4 பேரில் கடையின் உரிமையாளர் ஒருவரோடு இணைந்து 4 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களையும் பார்த்து நிவாரணம் அளிக்கப்படவிருக்கிறது. அது சம்பந்தமாக காவல்துறையினர் இன்றைக்கு விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். விரைவில் இந்த விபத்துக்குரிய காரணங்களை காவல்துறையின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் வெளியிடும். அவர் வந்து சம்பந்தப்பட்ட உரிமையாளருமே சிகிச்சையில் இருப்பதால் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் என்கின்ற வகையில் விசாரிக்கும் பணியினை காவல்துறை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. அது எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் தாங்க இருக்கும். இப்ப அவங்க உறவினர்கள் சொல்ற தகவல் தான், சம்பந்தப்பட்டவர்களை விசாரித்து தான் நடவடிக்கை எடுக்கப்படும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளரும் மாவட்ட செயலாளர்களும் எங்க கையில சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இந்த நிவாரணத்தோடு சேர்த்து ஏழை இளைஞர்கள் இல்ல 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 சரி சரி இல்ல இல்ல அதுக்காக தாங்க இரவு இந்த தகவல் தெரிஞ்ச உடனே இரவு இல்ல கேட்டுங்க நம்ப ஹலோ தோழர் தம்பி ஏப்பா கேட்டுங்க இல்ல இல்ல சொல்றேன் தப்பு இல்ல தகவல் தெரிஞ்ச உடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் 10:30 மேல இந்த தகவல் தெரிஞ்ச உடனே மாண்புமிகு அமைச்சர் உணவுத்துறை அமைச்சரையும் எங்களையும் தொடர்பு கொண்டு மாவட்ட ஆட்சி நிர்வாகத்துக்கு தலைமை செயலாளர் வாயிலாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ரெண்டு பேரும் நேரடியா போய் அறிவித்திருக்கிற நிவாரண தொகையை வழங்கி ஆறுதல் சொல்லிட்டு வாங்க குடும்பத்தாருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்லியிருக்கிற விஷயங்களையும் நாங்க சொல்ல போறோம். நிவாரண தொகை கூடுதலா தரணும்னு சொல்லியிருக்கிறீங்க, அது இல்லாம வேலை வாய்ப்பும் கேட்டிருக்கிறீங்க. இந்த தகவலையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கவனத்திற்கு உறுதியா கொண்டு செல்வோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை வேற யாரோ சொல்லி கேட்டு அந்த மாதிரி தகவல் தெரியறதில்லை. அவருக்கு தான் முதல் தகவல் தெரிஞ்ச உடனே எங்க கையில சொல்லி உடனடியா இங்க அனுப்பியிருக்கிறாரு. உறுதியா இந்த குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் என்னவோ அதை செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும். இல்லங்க மொத்தத்துல இப்ப இங்க தகவல் சொல்லிருக்கிறது காவல்துறையினர் இன்வெஸ்டிகேட் பண்ணி தகவல் சொல்லிருக்கிறது 4 மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறதா, 4 மாவட்டத்தை சேர்ந்த இறப்புகள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 4 மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒசூர் அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து 1, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து 3, திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து 2, தருமபுரி மாவட்டத்திலிருந்து 8, ஆக மொத்தம் 14. இல்லங்க அது அட்ரஸ் அட்ரஸ் எதுங்கிறத உங்களோட உறவினர்கள் சொன்னாங்க சொன்னாங்க. இப்ப இது எல்லாமே இன்வெஸ்ட் இல்ல இல்ல எந்த எந்த இதுல மாறு போறீங்க வரல சார் திருநாமலண்டே கலெக்டரும் டிஆர்ஓ
எஸ்பி இங்க எல்லா அதிகாரிகளும் இல்லங்க கலெக்டரோட பேசிருக்கிறாங்க. இல்ல இல்ல ஒண்ணு இல்ல, நீங்க வந்து இதுக்காக ஒன்னும் பதட்டப்பட வேண்டியது இல்ல. இது இந்த சம்பவம் நடந்ததுங்கிறது கர்நாடக எல்லையில இருக்கிற ஒரு ஒரு கிராமத்துல இல்ல இருங்க. உடனே இந்த தகவல் தெரிஞ்ச உடனே பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ்பி இவங்க எல்லாமே ராத்திரி முழுக்க இங்கே இருந்து இத பண்ணி நிற்கிறாங்க. எந்தெந்த மாவட்டத்துல யார் யார் பாதிப்புக்குள்ளானாங்கிற தகவலை கேட்டு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு பேசி நிற்கிறாங்க. அவங்களும் இப்ப வருவாங்க. ஏன்னா இப்ப யார் இங்க வந்தாங்க யார் வரலங்கிறது அரசாங்கம், ஒட்டுமொத்த அரசாங்கம் வந்திருக்கு. நாங்க சென்னையில இருந்து ரெண்டு அமைச்சர்களை முதலமைச்சர் அனுப்பி வச்சிருக்கிறாரு. எல்லா எம்எல்ஏஸும் வந்திருக்கிறாங்க. எல்லா ஹையர் அபிஷியல்ஸும் இங்க இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சி நிர்வாகமே இங்க இருக்கு. ராத்திரி முழுக்க இங்க இருக்கிறாங்க. மத்த அந்த மாவட்டத்தை அதிகாரிகளோடும் பேசுவாங்க பண்ணுவாங்க. அதனால நீங்க ஒன்னும் பதட்டப்பட வேண்டியதில்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.